ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத்தோட இன்னைக்கான அப்டேட் நியூஸ் எல்லாமே பார்க்க போறோம். இன்னைக்கு தேதி 20ஆம் தேதி, 3வது மாதம் 2023. ஃபர்ஸ்ட், குவைத் சிட்டியில தொழிலாளர் சட்டத்தை மீறிய ஒரு 5 பேரை கைது பண்ணி நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. 2வது நியூஸ் என்னன்னா, குவைத்தில் மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் 50% வரைக்கும் உயர்வு, அந்த திட்டம் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்படுத்தப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குவைத்தில் ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எப்போதும் போல கட்டணம், அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு மேலே நிறைய வீடெல்லாம் வச்சுருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் 50% கட்டணம் வந்து உயர்த்தப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜஹ்ரால வந்து நேற்று ஒரு ரோடு ஆக்சிடென்ட், மரத்து மேலே கார் மோதி ஃபயர் ஆனதில் 2 பேர் வந்து உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாஃப்ரா பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சின ஒரு 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. குவைத்துக்கான தினார் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னா, இந்தியாவுக்கானது 268 ரூபா, இலங்கைக்கானது 1098 ரூபா. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தினார் மதிப்பு. ஸ்ரீலங்காவுக்கானது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வருது. குவைத் ஏர்போர்ட்டில் நேற்று 2 பயணிகளை கைது பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வந்து ஏகப்பட்ட போதைப் பொருள் வச்சுருந்த காரணத்தினால. இப்போ ரீசெண்டாக வந்து இது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏர்போர்ட்டில் மாற்றவங்களோடது. அதே மாதிரி நேற்று போலீஸார் நடத்தின சோதனையில் குவைத் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 11 வாகனங்கள், போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 11 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 9 சின்ன பசங்களை லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டின காரணத்துக்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 2022 மட்டும், கடந்த 1 வருஷத்தில் மட்டும் 28,38,613 ஒர்க் பர்மிட் வழங்கப்பட்டிருக்கு குவைத்தில். ஒர்க் பர்மிட்டுங்கிற ரெசிடென்சி பர்மிட் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்திகள் வழியாக இருக்குது. நெக்ஸ்ட், சால்மியா பகுதியில் பிச்சை எடுத்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கடையிலெலாம் ஷாப்பிங் பண்ணுறீங்களா, இந்த பொருட்களோட விலை எப்போதும் போல தான் இருக்கும், இந்த ரமலான் மாதத்துக்காக உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பாதுகாப்பு அதிகாரிகளும் போலீஸாரும் சோதனை நடத்துவாங்க, ஒவ்வொரு ஷாப்லையும் போய் ரேட்டு எதாவது அதிகமாக வைக்கிறாங்களா கம்மியாக வைக்கிறாங்களா அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குவைத்தில் இந்த ரமலான் மாதத்தில் வீட்டு பணியாளர்களோட பற்றாக்குறை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு செய்தி வழியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு குவைத்தில், என்னென்னா வந்து பிலிப்பைன்ஸ் தொழிலாளி ஒரு வீட்டு பணிப்பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க, எரிச்சு கொண்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ காரணமாக பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்து குவைத்தில் இருக்க ஏகப்பட்ட பிலிப்பைன்ஸ் வீட்டு வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே வந்து அவங்க நாட்டுக்கே போயிட்டாங்க. இதனால் வேலையாட்கள் பற்றாக்குறை. இப்போ நீங்கள் வேணால் வீட்டு விசாவில் வீட்டு வேலைக்கு போகிற விசாவுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உடனே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இது வேற ரமலான் மாதம் வேறையா, அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். குவைத்தில் உள்ள மற்ற நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வாழ்க தமிழ்.